Yasya Vagvruti Paryanta Yatiraja Saraswati Tasmai Vedanta Gurave Buyo Buyo Namo Namaha Subhashita Neevi Vila 86th Slokam Sadashrita Paddhati Ila 2nd Slokam Pratipat Praptita Pragapi Apada Satpada Ashritaha Raja Taditaro Vapi నోపరాగేణ గృహ్యతే ప్రతిపత్ ప్రాప్తిత ప్రాగపి ఆపదా సత్పదాశ్రితః రాజా తదితరో వాపి నోపరాగేణ గృహ్యతే ரொம்ப அழகான விஷயத்தை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். பிராக் முன்பு ஆபதா ஆபத்தோடு கூடி இருந்தாலும் சத்பதாசிரிதா, இதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஒரு அர்த்தம் சுவாமி தேசிகன் சத்பதாசிரிதா அப்படின்றதுனால நட்சத்திர மார்க்கத்தை பத்தி சாதிக்கிறார், வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பத்தி சாதிக்கிறார். இன்னொரு சத்பதாசிரிதா அப்படின்னால் சத்தான மகான்களுடைய திருவடிகளை நாம் ஆசிரியத்தால் நமக்கு எந்த விதமான ஆபத்துகள் இருந்தாலும் அவையெல்லாம் நீங்கிவிடும் அப்படின்ற அர்த்தத்துல இன்னொரு ஒரு பொருள். ரொம்ப அழகான ஸ்லோகம். சத்பதம் அப்படின்றது நட்சத்திர மார்க்கமா இருக்கக்கூடிய ஆகாசத்தையும் சொல்லும், சத்துக்களுடைய மகான்களுடைய திருவடியை பத்தியும். பதம்னா திருவடின்னு அர்த்தம், திரு சத்து சதாம் பதம் சத்பதம், அந்த அவர்களுடைய திருவடிகளுடைய மகிமையை பற்றியும் சொல்லும். பிரதமா பிரதிபத்துனா பிரதமை திதி, பிரதிபத்துனா ஞானம்னு ஒரு அர்த்தம். பிரதிபத்து பிராப்திதகா, ஒரு அர்த்தத்தில் பார்த்தால் நட்சத்திர மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் இவைகளுக்கெல்லாம் கிரகண காலங்களில் ஒரு பீடையானது ஏற்படுறது. பிரதிபத்து பிரதமை வந்த பிறகு அந்த கிரகண பீடையானது தானாகவே நீங்கிடுறது. அதுபோல சத்துக்களை ஆசிரியித்த ஜனங்களுக்கு எந்த விதமான ஆபத்துகள் ஏற்பட்டாலும் அந்த ஆபத்துகளானது அவர்களுடைய மகிமையினாலே தானாகவே நீங்கிவிடும். பிரதிபத்து அவர்களாலே ஞானம் பெற்ற பிறகு, பிரதிபத்து பிராப்திதாக அவர்களாலே ஞானம் பெற்ற பிறகு தானாகவே அந்த ஆபத்துகள்லாம் நீங்கிடும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ரெண்டுமே அழகான விஷயம். விபீஷணன் இருக்கான், அவனுக்கு சில கஷ்டங்கள் நேர்ந்தது லங்கையில இருக்கும்பொழுது, சத்துக்களை வந்து ஆசிரயிச்சான். ராமனை ஆசிரயிக்கிறதுக்கு முன்னாடி குரங்குகளை பார்த்தான். மகான்களை சேவிச்ச காரணத்தினாலேயே அவனுக்கு ஏற்பட்ட கலக்கங்கள்லாம் முதல்லயே நீங்கிடுத்து. அதுக்கு முன்னாடி பார்த்தால் அவன் ராமன் நல்லவன் அப்படின்னு ராமன் பக்கமாக வாதாடின காரணத்தினாலேயே, வாச்சாவே அவனுக்கு இருக்கக்கூடிய வாச்சா பண்ண கைங்கரியத்தினாலேயே அவனுக்கு இருந்த ஆபத்துகள் எல்லாம் நீங்கிடுத்து. அப்பவே இது விபீஷணனுக்கு மட்டும் நீங்கள, விபீஷணனோட கூட 4 பேர் வந்தாலே, உத்ப பாத்த கதாபாணி சதுர்பி சக ராட்சசைகின, அந்த 4 ராட்சசர்களுக்கும் விபீஷணனால நீங்கி தீர்வு வந்த ஆபத்துகள் எல்லாம் அப்படின்னு இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஆகையினால சத்பதம் சத்துக்களை ஆசிரியத்தால் மகான்களை ஆசிரியத்தால் அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் வராது, முன்பு ஏற்பட்டிருந்த ஆபத்தும் நீங்கும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினால தெரியுது. இது பல அர்த்தங்கள் சாதிச்சிருக்கார் அபிநவ தேசிகனா இருக்கக்கூடிய உத்தமூர் சுவாமி. அரசன் இருக்கான், சாதாரண ஒரு மனுஷன் இருக்கான், ஒரு ஞானத்தை பெறுவதற்கு முன்னாடி எந்த விதமான ஆபத்துக்கு ஆளானாலும் நல்லோர்களுடைய ஒரு அட்வைஸ் அறிவுரையை கேட்டு அவன் தன்னை மாற்றிக்கொண்டானால் நியாயமான ஒரு ஞானத்தை பெற்று நியாயமான மார்க்கத்தில் அவன் நடந்தான்னா அவன் யாராலையும் துன்புறுத்தப்பட மாட்டான் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம். இதைத்தான் சுவாமி தேசிகன் இன்னொரு அர்த்தமா சொல்லும்போது சந்திர சூரியனுடைய அர்த்தத்தை வச்சு சாதிச்சார். பிரதமம் வந்தா எல்லாம் போயிடும் அப்படின்றது இல்ல. இன்னொரு அர்த்தம் பார்த்தால் அரசர்களா இருக்கட்டும் இல்ல உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய வேறு சில மனிதர்களா இருக்கட்டும், அந்த பதவிக்கு வந்த உடனே
சில பேரால முதல்ல கஷ்டத்தை தான் அனுபவிப்பாவா. இவனுக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படின்றத பரிசோதிச்சு பார்க்கறதுக்காக முதல்ல சில கஷ்டங்களை கொடுப்பா. ஆனால் இவன் நம்பிக்கைக்கு உரியவன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருத்தினால் அதுக்கப்புறம் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தானாகவே நீங்கிடும். ஆபதா சத்பதா சிறுதகா அப்படின்ற இடத்துல வேறொரு பாடமும் இருக்கிறதாக சுவாமி சாதிக்கிறார். அபாதார்க பதா சிறுதகா அப்படின்னு, அதாவது எந்த ஆச்சாரியனுடைய திருவடியை நாம் பற்றி கொள்கிறோமோ அந்த ஆச்சாரியனுடைய திருவடி பலத்தாலே நமக்கு மேன்மை விளங்கும்னு சாதிக்கிறார். அவர் வியாக்கியானம் சொல்லும் போது விழத்தகாத ஸ்தானத்தில் இருப்பவரான சிறந்த ஆச்சாரியனின் திருவடியை அடைந்தவன். எல்லாருமே ஆச்சாரியன் ஆயிடுற இந்த காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால சிறந்த ஆச்சாரியன் போட்டார். யாரை பார்த்தாலும் ஆச்சாரியன்றா கேட்டா. ஆச்சாரிய சப்தத்துக்கு இன்னைக்கு சாமானிய அர்த்தங்கம் வந்துருச்சு இல்லையா. சந்தியாவந்தனாதிகள் பண்ணாதவர் கூட ஆச்சாரியனா மாறி விட்றா இப்போ. ஆச்சினோத்தி சாஸ்திரார்த்தான்னு லட்சணமே சொன்னான். அதனால்தான் சுவாமி சிறந்த ஆச்சாரியன் திருவடியை அடைந்தவன் அப்படின்னு சாதிச்சார். அடுத்ததா ஒரு அர்த்தம் பார்த்தால் இதையே முன்னாடி சொன்ன அர்த்தத்தை அப்படியே மாத்தி சொல்றார். இந்த நல்ல நிலைமையில இருக்கிறவர்கள் முதல்ல எல்லோருடைய நம்பிக்கையும் பெற்றுவிட்டால் பின்னாடி அவ என்னதான் தப்பு பண்ணால் கூட அவ பேர்ல ஒரு கெட்ட அபிப்பிராயமானது வராது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்டால் அவர்கள் என்னதான் தவறு செய்தாலும் அவர்கள் மேல் வந்து தப்பான ஒரு அபிப்பிராயம் வராது, பழைய அபிமானமே காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஆகையினால இந்த ஸ்லோகத்து மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு என்னதான் ஆபத்து வந்தாலும் நாம் ஆச்சாரியனுடைய திருவடியை பற்றி கொண்டால் நமக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகள் எல்லாம், ஆச்சாரியனுடைய தனியனை சேவிச்சுட்டே இருந்தா போறோம், நமக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகள் எல்லாம் கிரகண காலத்துல சந்திரனுக்கும் மற்ற சூரியனுக்கும் மற்ற நட்சத்திரங்களுக்கும் ஏற்பட்ட பீடைகள், வானத்துல ஏற்படக்கூடிய கிரக நிலைகள்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள், இதெல்லாம் எப்படி பிரதமா வந்தால் பிரதிபத்து வந்தால் எல்லாம் நீங்கி விடுமோ அது மாதிரி ஆச்சாரியனுடைய திருவடி பலத்தாலே நாம் ஞானத்தை பெற்றுக்கொண்டால் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகளும் நீங்கிவிடும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் தாசன். யஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. சுபாஷித நீவில 87வது ஸ்லோகம். விஷமோ குணபேதேன விகாராஞ்சனயன் க்ரமாத் சமயே மகதா யோகாத் அஹங்கார ப்ரதீயதே. விஷமோ குணபேதேன விகாராஞ்சனயன் க்ரமாத் சமயே மகதா யோகாத் அஹங்கார ப்ரதீயதே. இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் ரெண்டு அர்த்தங்களை ரொம்ப அழகாகவே சாதிக்கிறார். ஒரு அர்த்தம் வேதாந்த தத்துவத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு அர்த்தம், சிருஷ்டி கிரமத்தை தெரிவிக்கிறார். இன்னொரு அர்த்தம் இந்த சதாசிருத்த பத்ததிக்கு ஏற்றாற் போலே நாம் நடந்து கொண்டால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி இன்னொரு அர்த்தம் சாதிக்கிறார். முதல்ல வேதாந்த தத்துவத்தினுடைய சிருஷ்டி கிரமத்தை பார்த்துடலாம், ஏன்னா அது அடியனுக்கு விவரிக்கிறதுக்கு சுலபம். இந்த இருக்கக்கூடிய 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷத்துக்குள்ள அதை விவரிச்சுடலாம். முதல்ல சிருஷ்டி எப்படி நடக்கிறது, சாஸ்திரான் உபதிதே பிரம்மாணம் சிருஷ்டுவா சாஸ்திரான் உபதிதேசன்னு சொல்லியிருக்கார் வேதாந்த சங்கிரகத்தில். பிரம்மாவை சிருஷ்டிச்சு சாஸ்திரங்கள் எல்லாம் உபதேசிக்கிறார். யோ பிரம்மாணம் விடுதாதி பூர்வம் யோவை வேதாந்த பிரகினோதி தஸ்மை அப்படின்னு சொல்லிருக்கார். வேதங்களை கொடுத்து வேதங்களை உபதேசிச்சு வேதங்கள் மூலமாக பிரம்மாவை சிருஷ்டி பண்ண சொல்றார். அப்படி சிருஷ்டி பண்ணும்பொழுது அச்சேதன தத்துவங்கள் எல்லாம் முதல்ல சிருஷ்டி பண்ணும்போது பிரகிருதி மகத்து அகங்காரம் இது மாதிரியாக ஒரு 25 தத்துவங்கள்,
24 தத்துவங்கள் அச்சேதன தத்துவங்கள், 25வது தத்துவம் ஜீவன், 26வது தத்துவம் ஈஸ்வரன். இப்படி இருக்கு நம்ம சித்தாந்தத்துல தத்துவ கிரமம். அதுல பிரகிருதி அப்படின்னால் மூன்று குணங்களுடைய சாமியம் அப்படின்னு அர்த்தம். மூன்று குணங்களும் சமமாக இருக்கக்கூடிய காலம் பிரளய காலம். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணமும் ரஜோகுணமும் தமோகுணமும் சேர்ந்து இருக்கிறது தான் பிரகிருதி. திரிகுணாத்மிகான அதுக்கு ஒரு பேரே இருக்கு. இந்த மூன்று குணங்களும் ஒரே நிலையில் இருந்தால் அது பிரகிருதி அப்படின்னு சொல்லப்படும். பிரகிருதி தத்துவம், மூலப்பிரகிருதி, இந்த மூன்று தத்துவங்களும் சேர்ந்து இருக்கிறது. இதுல கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டால் அடுத்தது மகத்தத்துவம். பிரகிருதியிலே இந்த மகத்து உண்டாருது. மகத்துன்னு ஒரு தத்துவம், அதுக்கு புத்தின்னு ஒரு பேர் இருக்கு. அந்த மகத்தத்துவத்திலேருந்து அகங்காரம் உண்டாருது. அகங்காரம் மூன்று விதமாக பிரிகிறது. சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம்னு. சாத்விக அகங்காரத்திலேருந்து இந்திரியங்கள்லாம் உண்டாருது. கர்மே, அதாவது சக்ஷு ஸ்ரோத்ரம் கிராணம் ரசனம் துவக்குன்னு சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்கள் ஐந்து, வாக் பாணி பாதம் பாயு உபஸ்தம்னு சொல்லக்கூடிய கர்மேந்திரியங்கள் ஐந்து, ஒன்று மனசு. இப்படி ஏகாதசி இந்திரியங்கள் உண்டாருது. தாமச அகங்காரத்திலேருந்து பஞ்ச தன்மாத்திரைகள், அதிலிருந்து பஞ்ச மகாபூதங்கள், சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம்னு சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள், ஆகாசம் வாயு தேஜஸ் அப்பு பிருத்திவின்னு சொல்லக்கூடிய பஞ்ச மகாபூதங்கள் உண்டாருது. இப்படி சிருஷ்டி கிரமமானது இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பிரகிருத்தியிலிருந்து மகத் உண்டாச்சு, மகத்திலிருந்து அகங்காரமானது உண்டாச்சு. இது ஒரு அர்த்தம். இதுதான் இந்த ஸ்லோகத்துல இவ்வளவுதான் எடுத்திருக்காரு சுவாமி தேசிகன். விஷமோ குணபேதேன விகாரானு ஜனயான் ஜனயன் கிரமாத். விகாரம் அப்படின்னா மாறுதல்னு அர்த்தம். குணபேதத்தினால மாறுதல் ஏற்படுறது. குண சாமியமா இருந்தால் அப்படியே இருக்கும் பிரகிருதி, ஒண்ணும் இல்லை. குணபேதம் ஏற்பட்டால், சத்துவகுணம் அதிகமாக இருந்தாலோ தமோகுணம் அதிகமாக இருந்தாலோ அதுக்கேற்றாற் போல சிருஷ்டியானது நடக்கும் மகத்திலிருந்து. குணபேதேன ஜனயன் கிரமாத், கிரமமாக சிருஷ்டியானது நடைபெறுகிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்ப இதையே சதாசிரித பத்தியில பார்த்தால் சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக உபமானம் காட்டுறார், ஒரு ஒத்துமையை காட்டுறார். பிரகிருதி அப்படின்றது ஒரு எந்த விதமான ஒரு ஒரு விகாரமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு காரண தத்துவம். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் மூன்று குணங்களும் ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய மூலப்பிரகிருதி. விஷமஹா குணபேதேன, அதுல விஷமம் ஏற்பட்டால் இல்லையா, அந்த முக்குணங்களுடைய ஏற்ற தாழ்ச்சியினாலே இவனிடத்துல ஒரு மாற்றம் ஏற்படுறது. முதல் முதல் இவன் உண்டாகும் பொழுது அப்படியே ஒரே நிலைமையில தான் இருக்கான். அதுக்கப்புறம் வளர வளர இவனுடைய ஏற்ற தாழ்வுகள், குணங்களினாலே ஏற்படக்கூடிய ஏற்ற தாழ்வுகள், சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம்னு சொன்னான் பகவானே. அப்ப சத்துவகுணம் அதிகமாக இருந்தால் ஞானம் அதிகமாக இருக்கும், ரஜோகுணம் அதிகமாக இருந்தால் கோபம் அதிகமாக இருக்கும், தமோகுணம் அதிகமாக இருந்தால் தூங்கிண்டே இருப்பான், ஆலசியம் அதிகமாக இருக்கும். இப்ப சத்துவகுணம் அதிகமாக இருக்கிற புருஷன் அவன் ஒரு நிலைக்கு தள்ளப்படுவான். ரஜோகுணம் தமோகுணம் இது மாதிரியான குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய புருஷர்கள் ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இது ஏற்ற தாழ்வு. இந்த கிரமத்தினால சிருஷ்டி கிரமம் எப்படி நடக்கிறதோ அது மாதிரியான இவர்களுடைய செயல்பாடுகளும் இருக்கு. இது பிரகிருதி, இது இது இந்த நேச்சர். இது பிரகிருத்தினா இந்த இடத்துல இயற்கைன்னு வச்சுக்கோங்களேன். இவ சதாசிரித்த பத்தியில இது நேச்சர். இதுல இருந்து மகத்தத்துவத்துக்கு போறதுன்னு சொன்னோம் இல்லையா. இவன் ஒரு கட்டத்துல போய் மகான்களை போய் அடையறான். மகான் அப்படின்னு பேர் மகத்தத்துவத்துக்கு. புல்லிங்க சப்தம் மகான் அப்படின்னு சொல்லணும். அப்ப மகான்னா மகான்களை அடைகிறான் இவன். யாரு இப்படி ஞானம் பெற்றவனோ அல்லது ஞானம் பெறாதவனோ, ஞானம் பெற முயற்சி செய்து கொண்டிருப்பவனோ, யாரோ ஒருத்தன் ஒரு கட்டத்துல ஒரு மகானை போய் அடையறான். அந்த மகான்களுடைய ஒரு சதாசிரித்த பத்தத்திய, அதாவது சதா போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி சதாசிரித்த பதத்தை அடைந்தபடினாலே, சத்பதத்தை ஆசிரியிச்சபடினாலேயே
மகான்களை இவன் மகான்களுடைய திருவடியை இவன் பற்றி கொண்டபடியினாலே இவனுக்கு ஏதோ ஒரு விசேஷமானது நடக்கிறது. ஒரு பாக்கியவசத்தினால சமயே அப்படின்னு சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். சுவாமி தேசிகன் எடுக்கும்போது சமயே மகதாயோகாத், ஒரு நல்ல தக்க சமயத்துல இவனுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. இவன் போய் ஒரு ஆச்சாரியனுடைய திருவடி பற்றி கொள்கிறான். அப்படி பற்றின உடனே இவனுக்கு அடுத்தது அகங்காரம். எப்படி சிருஷ்டி கிரமத்துல மூணாவது அகங்காரம்னு சொன்னமோ அது மாதிரி இவனுக்கு அகங்காரத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அகங்காரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறான். இந்த இடத்துல அகம் சப்தத்துக்கு பிரம்மம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? எது ஒண்ணுமே சரீர வாசக சப்தாக சரீரி பரியந்தங்கச்சதி அப்படின்னு சொல்லுவா வேதாந்தத்துல. இந்த சரீரத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள்லாம் சரீரத்துக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய சரீரி பரியந்தம் போறது. அப்ப இந்த அகங்காரத்துக்கு பிரம்மம்னு அர்த்தம். ஸ்பஷ்டமாவே அகம் பிரம்மாஸ்மி எல்லாம் சொல்லியிருக்கா இல்லையா? அதனால இந்த அகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தை அவன் தேடிக்கொண்டு செல்கிறான். சூத்திரமே சொல்ல சாஸ்திர திருஷ்டியாத்து உபதேசோ வாமதேவத்துன்ற சூத்திரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த நிர்வாகம் பண்றார் பாஷ்யகாரர். அப்படி அகம், அந்த அகம் சப்தமா இருக்கக்கூடிய இந்த பிரம்மத்தை அவன் தேடிக்கொண்டு செல்கிறான். பிரம்மத்தை பற்றிய விசாரத்தை அவன் செய்கிறான் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால ஸ்பஷ்டமாவே சொல்றார். ஆகையினால நாமளும் இந்த ஸ்லோகத்தினால தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், சத்பதத்தை ஆசிரியித்து மகான்களுடைய திருவடிகளை ஆசிரியித்து நாமும் அந்த பிரம்மத்தை பற்றிய பிரம்ம விஷயக்க விசாரத்தை நாமும் செய்வோமாக அப்படின்னு சொல்லிட்டு இதோட பூர்த்தி பண்ணிக்கிற தாசன். பர்யந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ பூயோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில 88வது ஸ்லோகம். சதாசிரித்த பத்தத்தில 4வது ஸ்லோகம். ஸ்வதிஷ்டி பிரதிகாதேபி ஸ்வச்சே க்வசன சோபனஹ தத்ர ஹ்யபிமுக ஸ்வாத்மா ஜடித்யேவ பிரகாசதே. ஸ்வதிஷ்டி பிரதிகாதேபி ஸ்வச்சே க்வசன சோபனஹ தத்ர ஹ்யபிமுக ஸ்வாத்மா ஜடித்யேவ பிரகாசதே. சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால கண்ணாடிக்கும் மகாபுருஷர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையை சாதிக்கிறார். நல்ல மனசோடு இருக்கக்கூடிய ஒரு மகானிடத்துல நாம போய் அவள் இடத்துல ஒரு வாதம் பண்ணால் அவளுடைய கடைக்கண் பார்வையானது நம்ம மேலே பட்டு நாம் எந்த விஷயங்களை தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் மாறும்னு சாதிக்கிறார். வாதம் பண்ணுறது நல்லது தான் அப்படின்னு சாதிக்கிறார். ஏன் அப்படின்னால் ஒரு மனசு குழம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு மகானிடத்தில் போய் நாம் பேசினால் நம் மனசில் இருக்கக்கூடிய குழப்பெல்லாம் நீங்கி நமக்கு ஒரு தெளிவான ஞானம் பிறக்கும் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இது விரோதமாக இருக்கே அவரோட போய் வாதம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் நன்மைக்குத்தான் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். நாம் வாதம் பண்ணால்தான் நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னால் அவர் அதற்கெல்லாம் பதில் சொன்னார்னா நமக்கு ஒரு ஞானம் பிறக்கும். அதனால் அவருக்கு அனுகூலனாகி எம்பெருமானிடத்திலே நம்முடைய ஆத்மாவை சமர்ப்பிப்பதற்காக ஒரு வழியானது இந்த ஆச்சாரியனுடைய ஒரு அனுகிரகத்தினால பிறக்கும்னு சொல்றார் சுவாமி தேசிகன். இன்னொரு ஒரு அழகான ஒரு அர்த்தம் பண்றார் உத்தமூர் சுவாமி. ஒரு நீச்சமான ஒரு மதத்தை பத்தி சாஸ்திரத்துல நாம ஒஸ்தியா நினைச்சுட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு அடியேன் பௌத்த மதத்தை ஒஸ்தியா நினைச்சுட்டு இருக்கேன். உண்மையாகவே பௌத்த மதத்துல சில விஷயங்கள் வியப்பாத்தான் இருக்கும்.
அதனால் அடியன் நான் பௌத்த மதத்தை பற்றி எப்போவுமே சில விஷயங்கள் பெருமையாக பேசுகிறது உண்டு. எங்கள் பெரியவாலும் அடியன் அதுக்கு கண்டித்ததுக்கும் உண்டு. கண்டித்த விஷயத்துலேயும் அடியன் மன்னாரோட சுவாமியும் அடியன் பல விஷயங்களில் கண்டிச்சிருக்கார். பௌத்த மதத்தை எப்போ பார்த்தாலும் ஒஸ்தியாக பேசாத அப்படின்னு சந்திப்பார் சில விஷயங்கள். இது இந்த இடத்துல ஸ்பஷ்டமாகவே தெரிகிறது. ஒரு மத கொள்கையை உயர்த்தி பேசுகிறவன் பெரியவர்களோட போய் வாத போர் புரிந்தால் இவன் மனசில் இருக்கக்கூடிய உயர்ந்த கொள்கைகளுக்கு ஒரு தடையானது ஏற்படும். தடை ஏற்படுமே அப்படின்னு சொன்னால் அதுவும் நல்லது தான், அதுவும் நல்லது தான். ஏன் அப்படின்னால் அவனுடைய மனசில் இருக்கக்கூடிய தப்பான அபிப்பிராயங்கள் நீங்கி பெரியவாருடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினால சன் மார்க்கத்தில் சதாசிரித்தால் அடையிறதுக்கு அது ஒரு வழியாக இருக்கும். இது ஸ்பஷ்டமாக தெரிகிறது எல்லா விஷயத்துலையுமே. அடியேன் விஷயத்தை விட்டுலாம் எல்லா விஷயத்துலையுமே இது ஸ்பஷ்டமாகவே தெரிகிறது. இதுக்கு சுவாமி தேசிகன் ஒரு உதாரணமாக ஒரு கண்ணாடியை காட்டுறார். கண்ணாடியில் நிழல் விழருது. எப்படி விழருது? நாம பார்க்கிறோம், நம்மளுடைய தேஜஸானது கண்ணாடியில் விழருது, அது பிரதிபலிக்கிறது, பிரதிபலித்து மறுபடியும் நம்முடைய உருவத்தை வாங்கி நமக்கு காட்டுறது. நம்முடைய உருவத்தை பிரதிபலிக்க செய்கிறதுன்றது நமக்கு அபிமுகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வச்ச கண்ணாடி. நம்முடைய உடம்பை கண்ணாடியில் பிரதிபலிக்கிறது. அதே மாதிரி கண்ணாடி போல ஸ்வச்சமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியனுடைய திருவடியை நாம் பற்றி கொண்டு நாம் ஆபிமுகமாகவே அவளிடத்தில் போய் சென்று, ஆபிமுகம்னா நல்ல விஷயத்தோடு அவர்களிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கணும், அதனால் உண்மையாகவே அவரிடத்துல போய் பிரார்த்திக்கிறது எனக்கு இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவளுடைய கட்டாட்சமானது நம்ம பேரில் விழுந்துன்னா அந்த ஞான கண்ணாடி நமக்கு நல்ல நல்ல நிலைமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன். பெரியவாள் பல அர்த்தங்கள் பண்ணியிருக்கா இந்த ஸ்லோகத்தில் பார்த்தால். அதுவும் குவச்சன சோபனஹா அப்படின்னு சொல்லிட்டுருக்கார். சோபனஹான்றதுக்கு க்ஷேம ஹேத்துஹு அப்படின்னு அர்த்தம் பண்ணுறான். இதெல்லாம் நமக்கு க்ஷேமத்திற்கு காரணமாக அமையும் ஆச்சாரியனை அண்டி நம்ம ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டால். அதனால் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சொல்கிறது ஒன்று தான், நாம் நம்முடைய குருவை ஆசிரியித்து நமக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் எல்லாத்தையும் தீர்த்து கொண்டால் அவருடைய அனுகிரக விசேஷத்தினாலே நமக்கு நல்ல விஷயங்களே நடக்கும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தின் மூலமாக தெரியுது. தாசன் சே வாக்குவதி பரியந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. சுபாஷித நீவியில 89வது ஸ்லோகம், சதாசிரித்த பத்தியில 5வது ஸ்லோகம். சிக்ஷகே ஹரிதாகாரஹ மேரௌ நீலதனுர்த்விஜஹம் அபூர்வ வர்ணவான் பாதி சத்யநிஷ்டே ச கௌஷிகஹம். சிக்ஷகே ஹரிதாகாரஹ மேரௌ நீலதனுர்த்விஜஹம் அபூர்வ வர்ணவான் பாதி சத்யநிஷ்டே ச கௌஷிகஹம். இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் ஒரு முக்கியமான விஷயத்தை சாதிக்கிறார். ஸ்லோகம் ரொம்ப கஷ்டமான ஸ்லோகம், அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப சிரமம். போன ஸ்லோகத்தில் கண்ணாடியை போல இருக்கக்கூடிய ஆச்சாரியனுடைய ஒரு கட்டாட்சத்தினால நாம் கண்ணாடியை பார்த்தால் நம்முடைய முகமானது எப்படி அந்த பிரதிபிம்பமானது தெரிகிறதோ அதுபோல ஆச்சாரியனை நாம் சேவித்தால் நம்முடைய ஞான கண்ணை அவர் திறந்து வைக்கிறார் அப்படின்ற விஷயங்களை போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதுவும் ஆச்சாரியனுடைய ஆபிமுக்கியத்தினால, அதாவது கட்டாட்சத்தினால, அவருடைய ஒரு உன்னதமான ஒரு சிக்ஷையினால் ஞான திருஷ்டியானது நமக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டது.
உடனே ஒரு கேள்வி வருது, இது என்ன ஒரு விந்தை அப்படின்னு கேட்குறா வியாக்கியானத்திலேயே. இப்படிலாம் வருமா அப்படின்னு கேட்டால், அடியனுக்கு ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்குன்றதுனால அடியனுக்கு எல்லா விதமான ஞான ஞான திருஷ்டி வந்துட்டுனா எல்லா விதமான சாஸ்திரங்களும் அப்படியே வந்துருமாண்ணா ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் இருக்குன்னா வரும் அப்படின்றார். எப்படின்னா இது அழகாக சொல்கிறார், சிக்ஷகோ சிக்ஷகே ஹரிதாகாரகா. இந்த கிளிப்பிள்ளை இருக்க கிளிப்பிள்ளைக்கு சொன்னத்தை அப்படியே சொல்லக்கூடிய ஒரு பலன், ஒரு ஒரு பாக்கியத்தை பெருமாள் கொடுத்துருக்கான். இந்த சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு ஒரு தமிழிலேயே அழகாக சொல்லுவா. ஹரிதாகாராக பச்சை வர்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த கிளிப்பிள்ளையானது அவனுடைய ஆச்சாரியன் என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறானோ, அதாவது சிக்ஷகன், ஆச்சாரியனா சிக்ஷகன், சொல்லி கொடுக்குறவா என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாளோ அதை அப்படியே கத்துண்டு பேசும். சிக்ஷகனுடைய சப்தங்களுடைய எதிரொலி தான் அது. அதுக்கு ஏதாவது தெரியுமா? அதுக்கு வந்து இப்போது அடியன் ஒரு கிளிப்பிள்ளை வந்து அடியன் ஸ்ரீகாந்த்னு சொல்கிறதுன்னா, ஸ்ரீகாந்தனுடைய ஒரு சப்தம் இருக்கு, ஸ்ரீகாந்த்ன்ற சப்தத்தினுடைய அர்த்த விற்பத்தி இருக்கு, இது அது எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பேசுறதுன்னு அர்த்தம் இல்லை இல்லையா? இந்த விஷயத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டியது சொன்னதை அப்படியே சொல்கிறது. இப்போ ஆச்சாரியன் என்ன சப்தத்தை ராமஹான்னு சொல்லி கொடுக்குறான்னா அந்த ராமஹான்றதை அப்படியே எடுத்துக்கும், அவ்வளோதான். அதுக்கு போய் ரமய தீதி ராமஹா ரமு தாத்து, ரமு தாத்துன்ற பிராதிபதிகத்து மேலே பிரகிருதி, பிரகிருதிக்கு மேலே அந்த சு பிரத்தியம் விதிச்சிருக்கார், ராம சு, அப்புறம் கரவசானிய விசர்ஜனியா, அப்புறம் வந்து சசஜிஷோருஹு விசர்ஜனியத்வசாலாம், இப்படியெல்லாம் வையாக்கரண பிரகிருதி பிரக்கிரியை மூலமாக ராமஹான்ற ரூபத்தை தெரிஞ்சுட்டுருக்குன்ற அர்த்தம் நமக்கு வேண்டாம். தாவத் பர்யந்தம் ஞான திருஷ்டியில் வந்துடுறதுன்றதை எடுத்துக்க வேண்டாம். கிளிப்பிள்ளை எப்படி இருக்குது சொன்னதை அப்படியே சொல்கிறது, அது போல் நான் ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தது அப்படியே சொல்கிறோம், அவ்வளோதான். ஆச்சாரியன் எந்த விஷயத்தை நமக்கெல்லாம் சிக்ஷிக்கிறாரோ அந்த விஷயத்தை அப்படியே சொல்கிறோம். அதுவும் சுவாமி தேசிகனே சொல்கிறார், சததூஷணியை கிளியை போல சபைகளில் உச்சரித்தால் போதும். சததூஷணியில் இருக்க விஷயத்தை மொத்தத்தையும் நம்ம பூர்த்தியாக ஆராய்ந்து நமக்கு புரியுறதா புரியலையான்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். சுவாமி என்ன சாதிச்சிருக்காரோ அப்படியே விஷயத்த சபைகளில் தெரிவித்தாலே போகும்னு சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். இப்போது இந்த மாதிரி ஒரு இந்த இந்த வேதாந்த வாதங்கள்லாம் இருக்க நம்முடைய ஆச்சாரியன் நமக்கு கிளிப்பிள்ளைக்கு பழக்கி வச்சா போல சொல்லி வச்சதை நாம பிரதி தினம் அனுசந்திக்கணும் அப்படின்றது ஒரு அர்த்தம். இங்க இதுல பெரியவாள் நிறைய அர்த்தங்கள் பண்ணியிருக்கா, இது கொஞ்சம் கவனமா கேட்டால் ரொம்ப அழகா புரியும். சம்சர்கஜாகா தோஷகுணாகா பவந்தி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு சுவாமி தேசிகனே எடுக்கிறார். இத அடியன் ஏற்கனவே கூட இதை பத்தி சொல்லியிருக்கேன், ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இது. ரகசிய ஸ்ரீமத் சாரத்துல முதல்லயே வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. மாதாப்பியக்கா பிதாப்பியக்கான்னு ஆரம்பித்து சம்சர்கஜாக தோஷகுணாக பவந்தி அப்படின்னு முடியும். ஒருவனுடைய சேர்க்கையினால தான் அவனுக்கு தோஷமும் சரி குணமும் வரும். அவன் எப்படி பழகிறானோ, நல்ல ஆச்சாரியனிடத்திலே அண்டி, நல்ல ஆச்சாரியனிடத்திலே அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு அவர் இட்ட பணியெல்லாம் செய்து கொண்டிருந்தால், அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கேட்டுருந்தால் நமக்கு க்ஷேமமானது பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆச்சாரியன் நமக்கு கற்பித்த ஒரு கல்வியை ஏனோ தானோன்னு கத்துண்டு அவர் சொன்ன வழியில் நாம் நடக்காமல் தர்மத்துக்கு விரோதமாக நம்ம நடந்தால் நமக்கு அதன் மூலமாக தோஷமானது ஏற்படும். ஆச்சாரியனை பழித்து பேசினால் நமக்கு கண்டிப்பாக தோஷமானது ஏற்படும். இப்போ முதல்ல பார்த்த இந்த கிளி உதாரணம் இருக்கு, இது ஒரு அபூர்வ வர்ணம். இந்த அபூர்வ வர்ணம் அப்படின்னா அபூர்வ வர்ணவான் பாதி, அபூர்வ வர்ணம், வர்ணம்னா ஏற்கனவே இல்லாது புதுசாக வருதுன்னு அர்த்தம். வர்ண ராசி அப்படின்னா சாஸ்திரம்னு வச்சுக்கோ இந்த இடத்துல. இப்போ ஏற்கனவே இல்லாத ஒன்று புதுசாக கற்றுக்கிறான் அபூர்வ வர்ணவான். இது வரைக்கும் கிளி வந்து ஒரு பட்சியாக இருந்தது, ஆனால் இப்போ கிளி வந்து பேசுறது. அது எப்படி? அந்த கிளி தன்னுடைய சிக்ஷகன் என்ன சொல்லி கொடுத்தானோ அந்த அக்கற உக்கர மக்காரங்கள்லாம் எல்லாத்தையுமே அகாராதிகள் எல்லாத்தையும் கத்துண்டு இல்லையா அப்படியே திருப்பி சொன்னபடியினால அந்த அகாராதிகள் அதுக்கு அபூர்வ வர்ணமாக ஆச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த
அந்த எழுத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அந்த கிளி இல்லை. சிக்ஷகனுடைய சிக்ஷைக்கு அப்புறம்தான் அந்த எழுத்துக்களை அது உச்சரிக்கிறது. இப்போ இன்னொன்று ஒரு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல, அதுவும் நீலத்தனுகுர் த்விஜகம். முதல்ல த்விஜகம் அப்படின்னா பக்ஷின்னு அர்த்தம், துவாபியாம் ஜாய தைத்தி த்விஜகா ஹரிதாக்காராக த்விஜகா கிளி, நீலத்தனுகு த்விஜகா காக்கா இல்லையா. நீலத்தனுகுனா கருப்பு நிறமுடைய உடம்பை உடையபடினால அது வந்து காக்கைக்கு இந்நீலத்தனுகுன்னு சொன்னார் இந்த இடத்துல. இப்போ அது வந்து மேரு மலையினுடைய பக்கத்தில் இருக்கு. மேரு மலை வந்து தங்கமயமாக ஜொலிக்கிறது. இப்போ அந்த தங்கமயமாக ஜொலிக்கிற மேரு மலைக்கு பக்கத்தில் போய் நின்றுச்சுன்னா அந்த மேரு மலையில் இருக்கக்கூடிய தங்க நிறமானது கருப்பு நிறமாக இருக்கக்கூடிய காக்கையில் ஏறிட்டுக்கிறது, உடனே காக்கையும் பொன்னிறமாக மாறுகிறது. இப்போ சாஸ்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவா, ஜபா குசுமத்துக்கு பக்கத்தில் ஸ்பட்டிகமணிய மாலையை வச்சால் அந்த ஸ்பட்டிகமணியும் ரத்த நிறத்தில் தெரியும். அதுபோல் மேருமலைக்கு அருகிலே காக்கா அமர்ந்து கொண்டால் அந்த காக்காவும் தங்க நிறமாக ஜொலிக்கும். இது அந்த அந்த அபூர்வ வர்ணத்தை இது ஏறிட்டுக்கிறது. மூணாவது கௌஷிகன் அப்படின்னு ஒரு பதம் இல்லையா, கௌஷிகா சத்யநிஷ்டே அப்படின்னு அபூர்வ வர்ணவான் பாத்தியன். இப்போ கௌஷிகன்னா விஸ்வாமித்திரர்னு அர்த்தம், சத்யநிஷ்டர் வசிஷ்டர். அவரிடத்திலிருந்து அவருக்கு எட்டாத ஒரு விஷயத்தை தபோபலத்தின் மூலமாக அவர் வசிஷ்டர் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். இந்த கதை நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியும். அதாவது பிரம்ம ரிஷி ஸ்தம் அசந்தேகா அப்படின்னு ராமாயணத்திலேயே கூட சொல்லியிருக்கா. இப்போ சந்தேகமே இல்லை, நீ பிரம்ம ரிஷி தான் அப்படின்னு. இப்போ கௌஷிகன் சத்தியநிஷ்டராக இருக்கக்கூடிய வசிஷ்டருடைய வாயால் பிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்லப்பட்டபடினால அதுக்கு மேலான ஒரு வர்ணம் இல்லைன்றபடினால பிராமண வர்ணத்தை அவர் பெற்றுக்கொண்டார். க்ஷத்ரிய வர்ணத்திலேருந்து பிராமண வர்ணத்தை பெற்றுக்கொண்டார். இது அபூர்வமான ஒரு வர்ணம். ஸ்லோகத்தில் சொன்ன அபூர்வ வர்ணம் கௌஷிகனுடைய அர்த்தத்தில் இது அபூர்வமான ஒரு வர்ணத்தை பெற்றுக்கொண்டார். இப்போது கௌஷிகன்றது விஸ்வாமித்திரர்னு விட்டுடலாம், கௌஷிகன்றத்துக்கு பக்ஷியே வச்சுக்கலாம். கௌஷிகன்னா ஒரு பக்ஷி, அது கௌஷிகன்ற பக்ஷிக்கு பேர் வந்து கோட்டான்னு அர்த்தம். இந்த கோட்டானுடைய கோட்டானை ராத்திரியில் பார்க்கவும் முடியாது, கோட்டானுடைய சப்தத்தை கேட்கவும் முடியாது. அதாவது சத்தியமாக சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்கிறவா இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்றுப்பா. இன்னொன்று கோட்டான் அப்படின்னா கோட்டான் உத்தமூர் சுவாமி சாதிக்கிறார், கோட்டான் உருவத்தை கொண்ட சிவபெருமான் சாதிக்கிறார். இந்த சிவபெருமான் லோகத்துக்கெல்லாம் சத்தியம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காகவே, லோக சிருஷ்டியை சொல்கிறதுக்காகவே கனாத முனிவருக்கு அபூர்வமாக இருக்கக்கூடிய தர்க்கசாஸ்திரத்தை உபதேசம் பண்ணாராம். ஏன்னா விஸ்வேஸ்வரம் சாம்பமூர்த்தியும் பிரணிபத்திய கிராங்குரும் தான் ஆரம்பிக்கும் அந்த கிரந்தங்கள் எல்லாமே. நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குருவந்தனம் பாலானம் கிரியத்தே தர்க்கசங்கரா சொல்லிட்டு அவர் தீபிகை எழுதும்பொழுது விஸ்வேஸ்வரம் சாம்பமூர்த்தியும் தான் அன்னம் பற்றி எழுதினார். அதனால் சாம்பமூர்த்தியினுடைய ஒரு அனுகிரகத்தினால தான் இந்த தர்க்கசாஸ்திரத்தையே அவர் எழுதுறேன்னு சொல்கிறார். அப்போது அப்படிப்பட்ட ஒரு ஒரு சாஸ்திரத்தை இந்த லோகம் எப்படி இயங்கிறதுன்னு காட்டுறாரு தர்க்கசாஸ்திரத்தில் ரொம்ப அழகாக. இன்றைக்கி சயின்டிஸ்ட்லாம் எத்த ப்ரூவ் பண்ணுறானோ கஷ்டப்பட்டு அது 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார். இப்போ கூட அடியன் இந்த விஷயத்தை நிரூபித்தார். இந்த நவி மும்பையில் சொன்ன விஷயந்தான் இது. அப்படி அபூர்வமான வர்ணங்கள் அபூர்வமாக இருக்கக்கூடிய தர்க்கசாஸ்திரத்தை பெற்றார் அப்படின்னு உத்தமூர் சுவாமி சொல்லியிருக்கார். கப்பு கனாதருக்கு கோட்டான் உருவத்தில் வந்து உபதேசித்த அதான் உலூக சாஸ்திரம்னு சொல்லுவா. கோட்டான்னா உலூகானத்தான், உலூக சாஸ்திரம்னு சொல்லுவா தர்க்கசாஸ்திரத்துக்கு பேசும்போது. கோட்டானாக வந்து உபதேசித்த சிவபெருமான் பதஞ்சலி முனிவருக்கு பாணினி முனிவருக்கு இல்லையா வாத்தியம் மூலமாக அந்த உடுக்க சப்தத்து மூலமாக வியாக்கரண சாஸ்திரத்தை உபதேசிச்சிருக்கார். நனாத டக்காம் நவபஞ்சவாரம்னு சொல்லுவா வியாக்கரண சாஸ்திரத்தில். அப்போது அபூர்வமாக பாணினிக்கு இந்த சப்தம் ஐஒன்று ரெழுக்கு இது மாதிரி சப்தங்கள் அந்த உடுக்க சப்தத்துலேருந்து கேட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் ஒரு அபூர்வமான ஒரு வர்ணம். இந்த அபூர்வ வர்ணத்தினால அவள் மேன்மையை அடைஞ்சிருக்கா அப்படின்றது தெரியுது. இதுவும் பாம்பாட்டி விஷயத்துலேயும் சொல்லப்படுற ஒரு கதையும் உத்தமூர் சுவாமி இங்கே எடுக்கிறார். அப்படி இதையே கௌஷிகன் இந்திரன் விஷயமாக, அதாவது கௌஷிகன்ற சப்தத்துக்கு இந்திரன் அப்படின்னு அர்த்தம் எடுத்திருந்தால் அவன்
அகலிகையை வந்து தப்பான எண்ணத்தால் தொட்டபடியினால அந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் கூட கௌதம முனிவருடைய சாபத்தை பெற்றுக்கொண்டான். அப்போ சாபத்தை பெற்றுக்கொண்டபடினாலே உடம்பெல்லாம் வந்து அவனுக்கு வந்து அந்த தோல் கண்ணாகவே மாறிடுது. இப்போ சாபத்தினால காக்கைக்கு ஒரே ஒரு கண்ணை பிடுங்கினார். அந்த தப்பான பழக்கத்துக்காக, தப்பான காரிய மன்னத்துக்காக எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் காக்கையினுடைய கண்ணை, ஒரு கண்ணை பிடுங்கினார். இப்போ அந்த ஒரு கண்ணை பிடுங்கிறது கூட காக்கைக்கு நன்னா போச்சு இல்லையா, சௌகரியமாக போச்சு. ஏன்னா பிராணன் போகலை, எம்பெருமானுடைய ஒரு திவ்ய கடாட்சம், பிராட்டியினுடைய ஒரு அனுகிரகம், கண்ணு மட்டும் போச்சு. ஆனால் சத்தியத்திலேயே நின்று இருந்தால் கூட தப்பான ஒரு காரியம் பண்ணதுனால இவனுக்கு உடம்பெல்லாம் கண்ணா போச்சு. அப்படி நாம அபூர்வமான ஒரு வர்ணனத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னால் ஆச்சாரியனுடைய கடாட்சமானது ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு விதத்தில் ஆச்சாரியனுடைய கடாட்சத்தை நாம் பெற்றுக்கொண்டால் நமக்கு நல்ல விதமானது கண்டிப்பாக கிடைக்கும். இதே மும்மூர்த்திகள் விஷயத்திலையும் உத்தமூர் சுவாமி சாதிக்கிறார் இந்த அர்த்தத்தை. அதாவது முதல்ல பச்சை நிறமாக இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு, மேறு போல பொன்னிறமாக இருக்கக்கூடியவர் நீலகண்டனாக இருக்கக்கூடிய பரமசிவன், சத்தியலோகத்தில் இருந்துட்டு கொண்டு அகாரம் முதலான அக்ஷரங்களுக்கு ஏற்றால் போலே அஜஹா அப்படின்ற பெயரோடு விளங்கக்கூடியவர் பிரம்மதேவன். அதனால் மும்மூர்த்திகள் விஷயமாகவும் இந்த ஸ்லோகத்தை வர்ணிச்சிருக்கார் அபிநவ தேசிகன். நிறைய அர்த்தங்கள் பண்ணியிருக்கார் சுவாமி, ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஸ்லோகத்தில் நிறைய அர்த்தங்கள் பண்ணியிருக்கார். இந்த ஸ்லோகத்தினால சொல்லக்கூடிய ஒரே விஷயம், ஆச்சாரியனுடைய ஒரு திவ்ய கடாட்சத்தினால சதாசிரித பத்தி மூலமாக சதாசிரித்தர்களை நாம் ஆசிரியத்தால் நமக்கு இதுவரை இல்லாத ஒரு க்ஷேம லாபங்களானது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். தாசன் எஸ் வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ பூயோ நமோ நம. சுபாஷித நீவியில 90வது ஸ்லோகம், சதாசிரித்த பத்தியில 6வது ஸ்லோகம். கலங்கினி ஜடே க்வாபி சௌரம் பிரதிபலன் மஹா தமோ அபஹத்வம் தனுதே சமிருத்திம் ச தினே தினே. கலங்கினி ஜடே க்வாபி சௌரம் பிரதிபலன் மஹா தமோ அபகத்வம் தனுதே சமிருத்தியும் ச தினே தினே. இந்த இடத்துல கலங்கினி ஜடே அப்படின்ற இடத்துல கலங்கினி ஜலே அப்படின்னு ஒரு படம் பாட்டபேதம் இருக்கு. ஜடே ஜடப்பொருளில், ஜலே கலங்கமான கலங்கிய ஜலத்தில், ரெண்டு விதமாகவும் அர்த்தம் எடுத்துக்கலாம் பிரிவா. அப்படி ரெண்டு விதமாகவுமே அர்த்தம் பண்ணியிருக்கா. ஆகையினால வியாக்கியானம் பண்ண பிரிவால் கலங்கினி ஜலே அப்படின்னும் ஒரு ஸ்லோகத்துல சாதிச்சிருக்கா, கலங்கினி ஜடே அப்படின்னு சாதிச்சிருக்கா. இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் ஆச்சாரியருடைய கட்டாட்சம் இருந்தால் என்ன மாதிரி எல்லாம் ஒரு பலனானது கிடைக்கும் அப்படின்னு சாதிக்கிறார். சதாசிரித்தால நாம அண்டி அவர்களோட நம்முடைய ஜீவனத்தை நாம் போஷித்து வந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய சற்பலன்கள் எல்லாம் விவரிக்கக்கூடிய இந்த பத்தியில போன ஸ்லோகத்தினால சிக்ஷகன் எப்படி இருப்பான் அப்படின்னு ஒன்று சொல்லப்பட்டது. சிக்ஷகன் சொல்றத அப்படியே திரும்பி சொல்றக்கூடிய கிளிக்கு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கிறது, மேருமலையுடைய அருகில் இருக்கக்கூடிய ஒரு காக்கைக்கு எவ்வளவு பாக்கியம் கிடைக்கிறது, வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பட்டம் வாங்கின விஸ்வாமித்திரருக்கு எப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சது, கௌஷிகன் அப்படின்ற ஒரு கோட்டான், அந்த கோட்டானுக்கு எப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சது, கௌஷிகன் அப்படின்ற ஒரு சப்தத்தினாலே சிவபெருமானையும் சொல்லலாம் கோட்டான்னு, அந்த கோட்டான் உருவில வந்து கௌதமர் கனாத மகரிஷிக்கு உலூக்கராக இருந்து கொண்டு தர்க்கசாஸ்திரத்தை விவரிச்ச சிவபெருமானாலே தர்க்கசாஸ்திரத்தை எழுதின அந்த கனாதருக்கு எப்பேற்பட்ட பாக்கியம், சிவபெருமானுடைய உடுக்கை சத்தத்திலிருந்து வியாக்கரண சாஸ்திரத்தையே எழுத ஆரம்பித்த
பாணினி மகரிஷிக்கு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்றத பத்திலாம் ரொம்ப விலாவரியாக சுவாமி தேசிகன் போன ஸ்லோகத்துல சாதிச்சார். இப்ப ஆச்சரியரை, அதாவது ஆச்சாரியனை பணிவதால் அறிவில்லாதவர்களுக்கும் சரி அறிவுள்ளவர்களுக்கும் சரி நல்ல விதமான ஒரு ஞானம் வரும். அது அவள்கிட்ட ஒரு பேதம் கிடையாது. அறிவுள்ளவர்கள் ஸ்வதாகவே ஞானவானா இருக்கிறவர்கள் ஆச்சாரியனை அண்டினால் மேலும் அந்த ஞானமானது விகாசத்தை அடையும். ஸ்வேதகேது உத்தாலகர் சாந்தோக்கியோபனிஷத்துல இந்த ஒரு கதையானது வருது. ஸ்வேதகேதுன்றவன் பையன், உத்தாலகர் அப்பா. ஸ்வேதகேது படிப்பெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு வரான். வியாக்கரணாதி சாஸ்திரங்கள், வியாக்கரணம் நியாயம் மீமாம்சா இது மாதிரியான சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு வரான். அப்பா இடத்துல போய் நான் சாஸ்திராத்தியனத்தை பூர்த்தி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ ஸ்வேதகேத்துவை பார்த்து அப்பா உத்தாலகர் கேட்கிறார், எதை தெரிந்து கொண்டால் லோகத்தில் தெரிந்து கொண்டவைகள் அனைத்தையும் தெரிந்து கொண்டதாக ஆகுமோ, எதை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டதாக ஆகுமோ, எதை பற்றி கேட்டால் எல்லாம் கேட்டதாக ஆகுமோ, ஏனா சுத்தம் சுத்தம் பவத்யமதம் மதம் அவிஜ்ஞாதம் விஜானாதம் அப்படின்னு அவிஜ்ஞா ஏன சுதேன அசுருத்தம் சர்வம் சுத்தம் பவதி, ஏன அமதேன மதம் சர்வம் அமதம் பவதி, ஏன மதேன அமதம் சர்வம் மதம் பவதி, ஏன விஜ்ஞாத்தேன அவிஜ்ஞாதம் சர்வம் விஜ்ஞாதம் பவதி அப்படின்லாம் சாந்தோக்கிய உபநிஷத்துல ரொம்ப அழகான ஒரு கதை வருது. இந்த கேள்வி கேட்கிறார், எதை தெரிந்து கொண்டால் தெரியாதவைகள்லாம் கூட தெரிந்ததாக ஆகுமோ அப்படின்னு கேக்குற. அப்படி இந்த ஆச்சாரியனுடைய கடாட்சமானது கிடைத்தால் தெரியாத விஷயங்கள்லாம் கூட தெளிந்ததாக ஆகும். தெளியாத மறைநிலங்கள் தெரிகின்றோமே அப்படின்னு சாதிச்சார் சுவாமி தேசிகனே. அப்போ இதுல அறிவுள்ளவர்கள் அறிவில்லாதவர்கள்னு வித்தியாசம் இல்லை. ஆச்சாரியனுடைய கடாட்சத்தினால அறிவில்லாதவன் கூட அந்த இடத்துக்கு வந்துருவான், அஞ்ஞானம் நீங்கி அந்த உன்னதமான ஒரு நிலையை பெற்று விடுவான். அதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. பிரதிபலிக்கும் ஆச்சாரியனுடைய ஒரு திவ்ய கடாட்சமானது இவனுடைய ஜீவனத்துல பிரதிபலிக்கும். நீதி சதகத்துல பர்த்ருஹரி சொல்றான், இத சமபவம் ததா சர்வஜ்ஞோஸ்மீதி. எனக்கு வந்து எப்படி இருக்குதுன்னா, எதா கிஞ்சிக்ஞோகம், நான் எப்போ கொஞ்சூண்டுதான் தெரிஞ்சுட்டு இருந்தேன், ஆனா எனக்கு எப்படி புத்தி இருந்தது கொஞ்சூண்டு தெரிஞ்சின்ற காலத்துல, சிறிது அளவே ஞானம் இருந்த காலத்துல ததா சர்வஜ்ஞோஸ்மீதி அபகத, அதாவது என்னுடைய மதமானது பெருகி இருந்தது. திமிரு கர்வம், எனக்கு என்னை காட்டிலும் அறிந்தவாள் லோகத்துல யாருமே இல்லைன்னு. எதா கிஞ்சித் கிஞ்சித் புதஜன சகாசாத்து அவகதம், எப்ப நான் ஒரு நல்ல பண்டிதாளிடத்திலே அவர்களை அண்டி அவர்களிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டேனோ, மொத்தமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய கடாட்சம் பெற்று நான் வந்து பெற்றுக்கொண்டேனோ, அப்பவே வந்து என்னுடைய இந்த ஞானமானது ரொம்ப பிரகாசமாக ஆயிடுத்து அப்படின்னு ரொம்ப அழகாகவே, அதாவது அப்போதான் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றான் பர்த்ருஹரி. அந்த சமயத்தான் தெரிஞ்சது, நான் எப்பேற்பட்ட ஒண்ணுமே தெரிஞ்சுக்கல, ஆனா எப்பேற்பட்ட கர்வத்தோடு அலைஞ்சேன். அந்த மதம் இருக்கே அது எனக்கு ஜுரம் வந்து இப்ப நீங்கன மாதிரி நீங்க எடுத்து என்னுடைய ஞானமானது விகாசமா எடுத்து அப்படின்னு சொல்றான். அது போல ஆச்சாரியனை அடைந்தால் நம்முடைய ஞானமானது விகாசமா ஆகும். ஆச்சாரியன சூரியனுக்கு ஒப்பாகவே சில வாக்கியங்கள் சொல்றது, சௌரம் மகா அப்படின்னு. சூரியனுடைய ஞான தேஜஸையும் ஆச்சாரியனுடைய ஞான ஜுவாலை, அதாவது ஞானச்சுடர் அப்படின்னு சொல்றாள் தமிழ்ல, அதுவும் ரெண்டுத்தையும் ஒன்னா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சௌரம் மகான். சூரியனுடைய ஒளி இருக்கே, அந்த ஒளி அந்த ஜலமயமா இருக்கக்கூடிய சந்திரன்ல வந்து பிரகாசிக்கிறபடினால சந்திரனும்
இந்த உலகத்தினுடைய இருட்டை போக்கடிக்கிறது. சந்திரன்ல 16 கலைகள் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இது. அந்த 16 கலைகளும் நீங்கி ஒரு பௌர்ணமி நிலவாக ஜொலிக்கிறான் அப்படின்னா சூரியனுடைய ஒரு பிரகாசம் தான் அது காரணம். அவனிடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பிரதமையிலிருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி பர்யந்தம் கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசத்தை வாங்கி தன்னுடைய இருளையும் போக்கடிக்கிறான், போக்கடிச்சுக்கிறான், லோகத்தில் இருக்கக்கூடிய இருட்டையும் போக்கடிக்கிறான். அப்படிப்பட்ட சிஷ்யனா இருக்கக்கூடியவன் அறிவில்லாதவனா இருந்தால் என்ன, சந்திரனை போல ஒரு கலங்கம் உடையவனா இருந்தா என்ன, கலங்கம்னா இந்த இடத்துல தோஷம், உடையவனா இருந்தா என்ன, எப்படி சந்திரன் சூரியனுடைய பிரகாசத்தை வாங்கிண்டுதோ அது மாதிரி இவன் ஆச்சாரியனுடைய பிரகாசத்தை வாங்கிக்கிறான். ஒவ்வொரு ஜீவனையும் சோடச கலகா, சோடச கலகா புருஷா அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அதனால புருஷனும் 16 கலைகள் உள்ளவன் சொல்லலாம், தப்பு இல்லை. அதனால கலங்கினி ஜடே அப்படின்னா இந்த இடத்துல ஜடமயமா இருக்கக்கூடிய வியக்தின் அர்த்தம். ஜலம் அப்படின்னா கலங்கு கலக்கமா இருக்கக்கூடிய ஜலம், சூரியனுடைய ஒளி பட்டுதுன்னா அந்த அந்த ஜலமானது நல்ல தெளிவா இருக்கும். இந்த உதாரணமா சொல்லணும்னா இந்த கிணறு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆத்துல கிணறு வந்து கார்த்தால பார்த்தால் எதுவும் தெரியாது, அடியில இருக்கிறத ஒரே கலக்கமா இருக்கும், ஜலம் இழுத்து இழுத்து ஒரு மாதிரி இருக்கும், அது உள்ள இருக்கிறது அடியில இருக்கிறதுலாம் தெரியாது. ஆனால் எதுவுமே இல்லாதப்போ அசைவே இல்லாமல் ஒரு 12 மணிக்கு பாத்தீங்கன்னா சூரியன் நேரம் இருக்கும்போது சூரியனுடைய வெப்பத்துல அடியில இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் அப்படியே தெரியும். அப்ப கலக்கமா இருக்கக்கூடிய ஜலத்துல சூரியனுடைய ஒளிப்பட்டால் அந்த ஜலமானது அப்படியே ஒரு எந்த விதமான கலக்கத்தன்மையும் இல்லாமல் தெளிஞ்சு காணப்படும். அது மாதிரி கலக்கமாக ஜடப்பொருளாக அனாதி காலமாக இவன் அனுபவித்த பாபங்கள் எல்லாம் நீங்கும்படியாக ஒரு ஆச்சாரியனுடைய கட்டாட்சமானது இவன் மனத்துல பட்டுதுன்னா இவன் தெளிவான ஒரு ஞானத்தை பெறுகிறான் அப்படின்றத சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இதுக்கு நிறைய அர்த்தம் சாதிச்சிருக்கார் உத்தமூர் சுவாமி. இத முருகப்பெருமாள் கூட ஒரு அர்த்தமாக இதை எடுத்திருக்கார் ரொம்ப அழகாக சுவாமி உத்தமூர் சுவாமி. சுரஹா மகாதேவஹா தத் சம்பந்தி வீரிய ரூபம் எத்வா சூரஹா தேவசேனாபதி சண்முகா தத் சம்பந்தி அப்படின்னு சொல்ற. மகாதேவனா இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வீரியத்திலிருந்து வீரியத்தினுடைய தேஜஸிலிருந்து வந்தவர் தான் முருகப்பெருமாள். இந்த கதை நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. அந்த கங்கையில விழுது, அது இமயமலையில விழுது, அங்கிருந்து அது சுப்பிரமணியனா மாறி சேனாதிபதியா இருந்து தேவர்களை எல்லாம் சூரசம்ஹாரம் பண்ணி தேவர்களை எல்லாம் காப்பாற்றினார் அவர், தேவர்களுடைய இருட்டை போக்கினார் அப்படின்னு இங்க சொல்றார். தமோ அபகத்துவம் இல்லையா, பிரதிபலாத்து குமாரஹா பூத்வா தமோ அபகத்துவம் சேனாதி சேனாபத்திய பாவாதீனம் தேவானாம் தமோ வாரயதி அப்படின்னு சொல்லியிருக்கார். சிவனுடைய வீரியத்தினுடைய பிரதிபலத்தினால சேனாதிபதியாக சுப்பிரமணியனாக மாறி சேனாதிபதியாக இருந்து கொண்டு தேவர்களுடைய இருட்டை எல்லாம் போக்கினார் அப்படின்னு சொல்றார். அப்ப ஆச்சாரியனுடைய ஒரு திவ்ய கட்டாட்சத்தினால நமக்கு நம்முடைய கலக்கமெல்லாம் நீங்கி நம் மனசுல இருக்கக்கூடிய மல அவகுண்டி தத்துவாச்சன்னார் தேசிகன் மூலமந்திராதிகாரத்துல. அந்த காமக்ரோதாதிகள்னால மனசு சூழப்பட்டிருக்கு, இதெல்லாம் எப்படி போகும் அப்படின்னா ஆச்சாரியனுடைய திவ்ய கட்டாட்சத்தினால இந்த ஞானமானது தெளிவாக இருக்கும், மனசானது சுத்தமா இருக்கும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல சொல்ற விஷயத்த விஜயாபிச்சுண்டு சமிருத்தின்ச தினே தினே பிரதி தினம் இதுவானது இந்த ஞானமானது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். தாசன்.